ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விக்டோரியா விக்டர் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஸ்பைசி தோசை. இது வந்து எப்படி கேரளா ஸ்பெஷல், இது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். தேவையான பொருள், தோசை மாவு ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், ரெண்டு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், சீரகத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் அங்கே இருக்குது, முட்டை மூணு வேக வச்சு வச்சுருக்கேன். அது நம்ம இந்த இதில் திருவி வச்சுக்கலாம். இப்போ எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம முட்டையை திருவி வச்சுக்கலாம். இப்போ முட்டையை நல்லா நம்ம இந்த மாதிரி இது பண்ணி திருவி வச்சுருக்கோம், தேங்காய் திருவுற மாதிரி. இப்போது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். மசாலா ரெடி பண்ணிடலாம். இப்போ வானல் அடுப்பில் வச்சுருக்கேன். சூடான உடனே எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்துக்கலாம், வெங்காயம் சேர்த்துக்கலாம், நல்லா வதக்கலாம். நல்லா பிடிச்சி சின்னதாக நைஸாக கட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கட்டும். இதை நம்ம தோசையில் வைக்கிற மசாலா ரெடி பண்ணிட்டுருக்கோம். இப்போ நல்லா ஸ்பைசியாக இருக்கும் தோசை, அது டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிச்சு. இப்போ இந்த தக்காளி சேர்த்துக்கலாம். இதில் மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன், தனியாத்தூள் ஒரு ஸ்பூன், கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம், அப்புறம் சீரகத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் கலந்து விட்டுக்கலாம். கலந்து வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான. மூடி வச்சிடலாம். நல்லா ட்ரை ஆகிடுச்சு, வறுத்து வச்சிடலாம். இப்போ தோசை கல் அடுப்பில் வைக்கலாம். இப்போ தோசை கல் சூடாயிடுச்சு. ரெண்டு கரண்டி மாவு ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெயை நல்லா சுற்றி ஊற்றிக்கோங்க. அது நெய் இருந்தால் நெய் கூட சேர்த்துக்கலாம். நல்லா வேகட்டும். இப்போ தோசை ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இந்த மசாலா எடுத்து இந்த எல்லா இடத்துலையும் தடவிக்கலாம். இது நல்லா அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ சீவி வச்சுருக்க முட்டை மேல போட்டுக்கலாம். தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ பிளேட்ல மாத்திக்கலாம். இந்த தோசைக்கு சாம்பார் வந்து நல்லாயிருக்கும். நான் ஆல்ரெடி இந்த சாம்பார் எப்படி பண்ணுறதுன்றது உங்களுக்கு நான் பொங்கலோட பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். இந்த ஸ்பைசி தோசை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு கேரளா டிஷ். இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விக்டோரியா விக்டர் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.